இன்றைக்கி எபிசோடில் நம்ம செகண்ட் இயர் காரை விட்டு இறங்கி நடந்து போயிட்டுருப்பாங்க மலையில். அப்போ நம்ம பாஸ் வந்து நினச்சி பார்ப்பாரு, ஏன்னா ஹீரோ நம்ம செகண்ட் இயர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேயே ஹீரோவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அதே இன்சிடெண்ட்டாக தான் இவரும் நினச்சி பார்ப்பாரு. அந்த ஸ்கூல் டைமில் இவருமே அந்த இடத்துல இருந்திருப்பார். நம்ம செகண்ட் இயரோனிக்கு வந்து கொடையை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் கொடையை வச்சு பார்க்குறப்போ அந்த கொடை கிழிஞ்சு போயிருக்கும். ஸோ இவரால் எதுவுமே செய்ய முடியாது. சரி ஓகே, இதை நம்ம வந்து சரி பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கிளாஸ் ரூம்க்குள்ள போய் அதை வந்து ஏதோ டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுட்டு இங்கே எடுத்துகிட்டு வருவார். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து கொடையை கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதை இவரெல்லாம் நினச்சி பார்த்து கஷ்டப்படுறாரு. எப்போதுமே நான் உன் சைட் நிற்கலாம்னு நினைப்பேன், பட் ஆனால் விதி வந்து ஒன்று அவன் பக்கமே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பாஸும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. அடுத்த நாள் நம்ம செகண்ட் ஹீரோனியோட தம்பியும் நம்ம ஹீரோவோட சிஸ்டரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுக்குரிய ரெண்ட்டை கொடுக்கறதுக்காக இவன் வந்திருப்பா. அதை கொடுத்துட்டு இவன்ட்ட வந்து சொல்லிட்டுருப்பா, இவ்வளோதான் என்னோட காசு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டுருப்பான். அந்த டைமுக்கு அவன் கொண்டுட்டு வந்த காஃபியை வந்து அவன் மேலே ஊற்றி விட்ருவா. அதனால் அவன் வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு இருப்பான். அப்போ இவன் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நான் உன்னை பெரிய மாடல் ஆக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோயினியோட அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த டைமுக்கு அந்த ஸ்டெப் மதர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் வந்து சொல்வார், ஃபீல் பண்ணாத எங்கள் அம்மா அப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து டிவியில் வந்து நம்ம ஹீரோயினியோட ஷோ தான் போய்கிட்டு இருக்கோம். அதை இவங்க பார்த்தவொன்னே, ஸ்டெப் மதர் பார்த்தவொன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு டிவியவே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அவங்க ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருக்க டைமில் நம்ம செகண்ட் இயர் எல்லாமே உள்ளே வந்துவிடுவாங்க. ஒரு மலையில் நனைஞ்சு ரொம்ப ரொம்ப ஷேடாக வந்துட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு போய் அவங்க ஸ்டெப் மதரை கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. இவங்களும் உள்ளே போய் படுக்க வச்சுட்டு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி ஹீரோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் அவன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து என்னை விட்டுட்டு ஹீரோயினியோட சுற்றுறான், அவளை அவள் கூட டேட் போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு. அப்போ இந்த ஸ்டெப் மதர் வந்து யோசிப்பாங்க, எல்லாருமே வந்து ஹீரோயினே சொல்கிறாங்களே, இவன் ஏன் இப்போ இது வந்து கோயின்சிடண்ட்டாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போது நீ ஃபீல் பண்ணாத, அவன் கண்டிப்பாக வந்து உனக்கு தான், நீ அதனால் வந்து அதெல்லாம் வந்து கைவிட்டுடாத, நீ எப்போதுமே கான்ஃபிடென்ட்டாக இரு, கண்டிப்பாக அவன் ஹீரோ வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவளோட ரூம்குள்ளே போயிடுவான். இப்போ தான் பெரிய ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா, இவங்க தான் நம்ம ஹீரோயினியோட அம்மாவே. இவங்க இப்போ அந்த சின்ன வயசில் நடந்ததை யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினியை விட்டுட்டு அவங்க திரும்பி போகிறத பார்க்குறாங்க. அப்போ திரும்பி நமக்கு ஃபேஸை காமிக்கிறாங்க, இவங்க தான் நம்ம ஹீரோயினியோட அம்மானு சொல்லிட்டு இவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசில் அவங்க விட்டுட்டு நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல விட்டுட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே அவங்களுமே போயிடுவாங்க. எதுக்காக அவங்க வந்து விட்டுட்டு போனாங்கன்ற விஷயம் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட ஷர்ட் பட்டன் ஒன்று இருக்கும், அதை வச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீ வந்து என்னோட பொண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நினச்சிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததெல்லாம் நம்ம ஹீரோயினி வீட்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியோட அப்பா தூக்கத்துலேருந்து எந்திச்சு வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினி வந்து நிறைய டிஷ்ஷெல்லாம் செஞ்சு அப்பாக்காக வச்சுட்டு சொல்கிறாங்க, அப்பா இனிமேல் நான் அவங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் அம்மாவை வந்து திருப்பியும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேன், அதை நான் விட்டுட்டேன், இனிமேல் இவ்வளோ நாள் உங்கள் பேச்சு கேட்கல, இனிமேல் நான் எப்போ உங்களோட பேச்சு தான் கேட்பேன், உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினியும் வந்து சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல் அவங்க அப்பாவும் சாரி சொல்கிறாங்க, நான் அப்போ வந்து உன்னை ரொம்ப கோவமாக திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் சாரி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ வந்து நம்ம வெயிட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் இதை கொடுக்க சொன்னாங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் இது மாதிரி கொடுக்குறாங்க. அதை பார்த்து அதில் வந்து அவள் வந்து எழுதி அனுப்பியிருப்பா, சாரி நேற்று நைட் நடந்ததுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி துண்டு பேப்பரில் எழுதி அனுப்பியிருப்பா. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஸ்மைல் வந்துடும், சிரிச்சிருவார். உடனே நம்ம வெயிட்டர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே இருந்துக்கிட்டு நான் சிரிக்கலையே அப்படின்னு சொல்லப்போம், இல்லை நீங்கள் எப்போதுமே ஹீரோயினி ஏதாவது நோட்ஸ் எழுதி கொடுத்தா நீங்கள் ஹீரோயினை பார்க்கும்போது சிரிக்கிறீங்க, அதே போல் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறீங்க, உங்கள் ஆக்டிவிட்டீஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட்டர் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறப்போ பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, அப்போ உங்கள் ரெண்டுத்துக்கு ஒரு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னதான் அப்படின்னு கேட்குறப்போ, ஜஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஷோ பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மலிப்பிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ வந்து சொல்லுவாங்க, ஹீரோயினியோட குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவள் கொஞ்சம் ஆரோகண்ட் தான், ரொம்ப லவுடாக பேசுவாள், கோபமாக இருப்பாள், ஆனால் அவளோட ஒர்க்கில் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாள், எதையுமே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு, அதே போல் ரொம்ப கைண்டான பொண்ணு, ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி அது இதுன்னு நம்ம ஹீரோயினை பற்றி நல்ல நல்ல விஷயங்களோ அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை வெயிட்டர் கேட்டுட்டு, பாஸ் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறீங்களே, அப்போ அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு இதுலேருந்தே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட்டர் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்படிலாம் இல்லை எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருப்பாரு. ஃபஸ்ட் நீ வேலையை போய் பாரு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர் வந்து வெளியே அனுப்பிடுவார். வெளியே அனுப்பிட்டு நம்ம ஹீரோயினை கொடுத்த அந்த ஜூஸை வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட கம்பெனியில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினி ஹீரோ பாஸ் எல்லாருமே உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஷோ வந்து ரொம்ப சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு, பீப்புள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ இது நம்ம இதுக்கடுத்து இதை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்லிட்டுருக்காங்க, இது வந்து இன்னும் க்ளோஸாக நடிக்கிற மாதிரி இந்த ஷோ வந்து ஒரு மூவி மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க.
அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகே எனக்கு வந்து வேற ஒரு ஹோஸ்ட் வந்து ரெடி பண்ணுங்க, இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன நான் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரை வந்து வர சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மூணு பேரையும் பார்த்துட்டு அது தப்பாக இருக்குது இது தப்பாக இருக்குன்னு மூணு பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு ஐயோ நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டானே வேற யாரையாவது செலக்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் முக்கு வெளியே நின்று அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒட்டி கட்டிகிட்டே நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனே நின்றுக்கிட்டு எனக்கு இவங்க மூணு பேருமே வேண்டாம் ஹீரோயினே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ்ட்டை சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம பாஸும், நீ ஃபஸ்ட் என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் மதர் எங்கே வந்திருப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க, நம்மளோட பொண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ நம்ம ஹீரோயினி கூட வேலை பார்க்குற ஒரு பையன் தான் இந்த மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க, நான் அவளோட ஃபேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் மதரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு எத்தனை வயசு எங்கே இருக்காங்க அப்படின்லாம் கேட்குறப்போ இவனும் எல்லா டீட்டெயிலும் கொடுப்பான். இதை கேட்டவொன்னே இவங்களுக்கு தோணிவிட்டு ஓகே இது நம்ம பொண்ணு தான் அதே இடத்துல தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறப்போ இது நம்ம பொண்ணு தான் இவங்களுக்கு தெரிஞ்சிடும். உடனே டக்குன்னு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போது அங்கே நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோ வந்துடுவாங்க. உடனே இவன் சொல்லுவான் இந்த அவங்களே வந்துட்டாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப இவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. சரி நம்ம பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் சரி வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போவார். அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம செகண்ட் ஹீரோயினையும் ஒரு மீட்டிங்க்காக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே மீட்டிங்கும் நல்ல முடியாக முடிஞ்சிடும். நம்ம ஹீரோயினி நம்ம செகண்ட் ஹீரோயினி மீட்டிங் முடிஞ்சிட்டு கிளம்பலான்னு சொல்கிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு உள்ளே வந்துடுவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க, ஏ பரவாயில்லையே நம்ம ஹீரோ, ஏ நம்ம ஹீரோ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இதை வந்து நம்ம செகண்ட் ஹீரோயினி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கோபமாகவும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா நிறைய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு இதை வந்து டேஸ்ட் பண்ணி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினியும் இதே டெஸ்ட்டே தான் எப்போ வச்சுட்டு இருப்பே அப்படின்றப்போ நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்றப்போ நம்ம ஹீரோயினி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களோட உதட்டோரமாக அந்த டிஷ்ஷோட இதெல்லாம் வந்து பட்டுரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை தொடச்சு விடுவார். இதை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயினி வந்துட்டு பப்ளிக் பிளேஸ் எப்படியா பண்ணுவா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருப்பாங்க. இதை தூரத்துலேருந்து நம்ம செகண்ட் ஹீரோயினை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் கோவமாக வரும். ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாகவே இருக்கும். அதனால் அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினி இந்த இடத்துல இருந்துட்டு சரி போதும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ வந்து சொல்லுவார், நீ கண்டினியூவாக அந்த ஷோவை பண்ணி என் கூட நீ நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர், உனக்காக நான் ஒரு டெஸ்ட்டு தான் வச்சேன் நீ எப்படி குவாலிஃபை ஆகுறேன்னு சொல்லிட்டு குவாலிஃபை ஆகிட்டேன் நீ பாஸ் தான், ஸோ அந்த ஷோவை வந்து நீ என் கூட கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க டைமில் ஹீரோயினுக்கு கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் வருது, கால் வருது, இந்த மாதிரி நீயும் ஹீரோவும் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து ஆன்லைனில் வந்து யாரோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறப்போ பார்த்தா வந்து யாரோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு அந்த ஷோ பண்ணி கொடுக்க மாட்டேன்னு ஒரு லேடி சொல்லியிருப்பாள்ல அவள் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாள். இதை நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு கம்பெனிக்கு போயிடுறா. போயிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்குறா, எப்படி நீ வந்து எனக்கே தெரியாமல் நீ இப்படி வந்து போஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் அதை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாள். பட் ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து அப்போலாம் டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொல்லு அவள் டெலிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ வந்து சொல்வார், நான் யாருக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒட்டுக்கு ஹாயாக போய் உட்காந்துருவார். இந்த பக்கம் பாஸ் வந்துட்டு சரி விடு ஃபஸ்ட்டு இதை நீ டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவள் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவேன், நான் அதை டெலிட் பண்ணாலும் எந்த யூஸ்மே இல்லை எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க ஸோ அதனால் நான் இதை டெலிட் பண்ணாலும் எந்த யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் திமுறாவே அந்த இடத்துலேருந்து சொல்லிட்டு போயிடுவான். இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோனோட தம்பியும் நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் அவனை ஒரு பெரிய மாடல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருப்பாள். அப்போது ஒரு அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடும் ஸோ அதனால் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து ஒன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடு வேறு ட்ரெஸ் கொடுக்குறேன் அதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ அவனும் சரி அப்படின்னு சொல்லி அதை நம்பி ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு வேறு ட்ரெஸ் கொடுப்பான்னு சொல்லி பார்த்தா இவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிடுவாங்கிறது. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்ப்பான் பட் அவன் இருக்கவே மாட்டான்ல, வேறு வழி இல்லாமல் வெளியே வருவான். அப்போ அங்கே ஒரு கவர் மட்டும் இருக்கும், ஒரு குப்பை கவர் இருக்கும், அதை எடுத்து அவன் தன்னை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக சுற்றிட்டு வெளியே வருவான், எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக சுற்றிட்டு வெளியே வருவான். அந்த டைமுக்கு எல்லாமே பார்த்துட்டு ஏ இங்கே பாரு ட்ரெஸ்லாம் போர்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டு கலாய்ப்பாங்க. இவன் அதை எதையுமே பெருசாக எடுத்துக்காம ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாயாக வந்து கவரை மட்டும் கட்டிட்டு அங்கேருந்து போவான். போயிட்டு வீட்டுக்கு போவான். அந்த அங்கே வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராண்ட்மா அந்த செகண்ட் ஹீரோயினி அந்த ஸ்டெப் மதர் மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கு இவனும் வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வர்ற அந்த பாட்டி பார்த்துடுவாங்க. உடனே இருந்துக்கிட்டு இது என்ன மாதிரி ட்ரெஸ் அப்படின்னு பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான் நான் ஒரு மாடல் ஆக போகிறேன் அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியான்னு சொல்லி இந்த பாட்டியும் நம்பிடுவாங்க. அந்த டைமுக்கு நம்ம செகண்ட் ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், அவங்க எடுத்து பார்த்தா இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் வந்ததை வந்து எல்லோரும் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க போல. அதை பார்த்துட்டு இந்த கிராண்ட்மாக்கு செம்ம கோவம் வந்துடும். கோவம் வந்தோன்னே அவனை பிடிச்சி திட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கு நம்ம ஸ்டெப் மதரும் குறுக்க போயிட்டு
அவங்களும் வந்து ரெண்டாடி அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இந்த கிராண்ட்மா வந்துட்டு இந்த ஸ்டெப் மதர் மேலே ஏதாவது கோவப்படுவாங்க, நீ எப்படி பிள்ளை வளர்ந்துருக்க அப்படி இப்படின்னு பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம செகண்ட் இயர் என்ன சரி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு மேலே போவாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்டெப் மதர் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.